ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய ஊர்வனம் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உயிரோட இருக்காமல் தான் கிடையாது, அதாவது ஃபொசைலாக வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தென்மேற்கு சீனாவில் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபொசைல் இருக்குது. அதாவது என்ன ஃபொசைல்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மெரைன் அனிமலோட, அதாவது வந்து கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு, அதாவது மீனாக இருக்கலாம் இல்லைனா வந்து திமிங்கலம், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. முன்னாடியே வந்து நிறையா இது இருந்திருக்கு, அது வந்துட்டு அழிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லியிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு மெரைன் அனிமல் இருந்திருக்கு. ஸோ அந்த மெரைன் அனிமலே வந்து ஃபொசைலாக தான் இருக்குது. ஸோ அதோட வயிற்றுக்குள்ளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஊர்வனம் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊர்வனம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 மீட்டர் வந்துட்டு லென்த்தியாக வந்துட்டு உள்ளே இருந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இப்படி வயிற்றுக்குள்ளே போனோம்னா உடனே வந்துட்டு டைஜஸ்ட் ஆயிருமே அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்துட்டு என்ன நடந்திருக்கும், என்ன இதாக இருக்குன்னு பார்த்தோம்னா, அது சாப்பிட்டோன்னே வந்துட்டு அந்த மெரைன் அனிமல் வந்துட்டு இந்த லிசார்டு வகையான இதை வந்து சாப்பிட்டோன்னே வந்து இறந்துருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு வயிற்றில் வந்துட்டு அந்த ஸ்டொமக்கில் வந்துட்டு இந்த என்சைம்ஸ் ஆசிட்ஸ்லாம் வந்துட்டு எதுவுமே வந்து செக்ரேட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ ஏன்னா இறந்தோன்னே வந்துட்டு செக்ரேட் ஆகாதுல்ல, ஸோ உடனே இறந்துருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அது வந்து வயிற்றுக்குள்ளே வந்து அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிசர்ட் வகை இருக்குல்ல, ஸோ இது வந்து 4 மீட்டர் இருக்குன்னு சொன்னல. ஸோ இது வந்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வால் மட்டும் வந்துட்டு வெளியில் கடந்துருக்கு, தென் வந்துட்டு அதோட கால் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகி வந்து வயிற்றுக்குள்ளே இருந்துருக்கு. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெரைன் அனிமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட்ருச்சு, அதாவது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு துரத்தி அப்படியே வந்துட்டு வேட்டையாடிட்டு அப்படியே சாப்பிட்ருச்சு, ஃபுல்லாக வந்து கொல்லாமலாம் வந்து சாப்பிட்ருச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து கொண்டுருந்துச்சுன்னா நிறைய இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருக்கும், அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மெரைன் அனிமலும் வந்துட்டு ஒரு பிரிடேட்டராக இருந்திருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வேட்டையாடி கொல்ல முடியலன்னா என்னன்னா, அதோட பல்லு வந்துட்டு கூர்மையாகவும் இல்லை. இப்போ வந்துட்டு இப்போ முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல்லு வந்து அவ்வளோக்கு கூர்மையாக இருக்குது. அது வந்துட்டு கடிச்சு சாப்பிடும், பட் வந்துட்டு அந்த சிங்கம் புலி இல்லைன்னா வந்து சிறுத்தை மாதிரி வந்து நல்லா வந்து வேட்டையாடிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்துட்டு முழுசாக வந்து கொண்டுட்டு அப்படியே சாப்பிடுமா தான் கிடையாது. ஸோ அதனால பார்த்தோம்னா பல் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக இல்லாமல் வந்து அந்த மெரைன் அனிமல் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடித்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைன் பண்ணல வந்து மிகப்பெரிய வந்து ரெப்டைல் வந்து, அதாவது வந்து ஊர்வன், அதாவது இந்த பள்ளியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் வந்துட்டு வரும்னு சொன்னாங்க. ஏன்னா 4 மீட்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸோ அந்த ரீஜனில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 10 வருஷமாக வந்துட்டு இந்த மாதிரி அந்த ரீஜனில் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்குது, இன்னும் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் வேறு ஏதாச்சும் வந்துட்டு கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்குள்ளே ஏலியன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஏலியன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமுஆமுஆ. ஸோ இந்த பேர் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேரை வந்துட்டுலாம், ஸோ இது என்ன ஏலியன் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்துட்டு, அதாவது சில பேர்னா சயின்டிஸ்ட், ஓகேவா, அவங்க ஒரு குரூப் வந்துட்டு இது ஏலியன் மாதிரி, ஏலியனோட ஒரு வெப்பன் இல்லைனா வந்துட்டு ஏலியனோட ஒரு வெஹிக்கிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு குரூப் பார்த்தோம்னா, அது வந்துட்டு ஏலியன்லாம் ஒன்றும் கிடையாது, அது வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ்லாம் வந்து சேர்ந்து வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்டா இந்த இது அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளோட சூரிய குடும்பம் இருக்குல்ல. ஸோ இதோட வந்து எஜ்ஜில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2017 வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்குது. தென் என்ட்ரி ஆகிட்டு திருப்பி வந்துட்டு அப்படியே வந்து வெளியில் திருப்பி வந்துட்டு எக்ஸிட் ஆகுது, உள்ளே வந்துட்டு அப்படியே வந்து வெளியில் போகுது, உள்ளே வந்துட்டு வெளியில் போகுது. ஸோ இது வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து நோட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, சில டைம் பார்த்தோம்னா உள்ளே வருதாமா, அப்படியே வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி வருதாமா, திருப்பி வந்துட்டு வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிருது. ஸோ அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 400-800 மீட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூமியிலேருந்து தானே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் நீட்டத்தில் வந்துட்டு ஒரு தட்டு மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய கல், அதாவது இந்த காமெட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு எவ்வளோ லென்த்துன்னு வந்துட்டு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500 மீட்டர்னு வச்சுக்கலாம், 500 மீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அவ்வளோ பெருசு வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஏலியன் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இது உள்ளே வருது திருப்பி வந்து வெளியில் போகுது. ஸோ அப்போ வந்துட்டு அது வந்து யாரோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு ஏலியன் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட எட்ஜில் வந்துட்டு வந்திருக்காங்க, முன்னாடி எப்போவும் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம், வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம் ஏதோனால வந்துட்டு அதை விட்டு போயிட்டாங்க, அதை வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு குரூப் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம், ஸோ அதுவே வந்துட்டு
ஏதாச்சும் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஃபியூயல் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு உள்ளே வருது வெளியில் போகுது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கான். பட் இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு இன்னொரு இத்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்னொரு குரூப், இது வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து நிறைய ஆஸ்ட்ரோ ஃபிசிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்துட்டு இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு குரூப் வந்துட்டு, ஸோ இது வந்துட்டு மேபி வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து ஹைட்ரஜனால் வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து ரொம்ப -400 -500 போனோம்னா இந்த ஹைட்ரஜன் வாயு வந்துட்டு அப்படியே வந்து ஐஸ் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகி வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி வந்து ஆயிரும். ஸோ இது வந்து அவுட்டரில் தானே இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு கட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் சூரியன் நோக்கி வரும்போது வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அந்த ஹைட்ரஜனாக மெல்ட் ஆகி வந்து வெளியில் போயிட்டுருக்கு. அது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் அதே டைம் வந்துட்டு இந்த குரூப் சொல்கிறதே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இல்லை இல்லை இப்படிலாம் வந்து இருக்காது, ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து வெளியே தெரிஞ்சிடும், அதுவும் இல்லாமல் வந்து 40 லட்சம் வருஷம் தான் வந்துட்டு இதோட ஏஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில அதே குரூப் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி வந்துட்டு அப்படியே ஹைட்ரஜன் எமிட் பண்ணியிருக்குதுல்ல, ஸோ 40 லட்சம் வருஷம் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹைட்ரஜன் வந்து எமிட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ஸ்லேருந்து வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்கஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ வந்து கூடிய சீனில் பார்ப்போம் எது வந்துட்டு இது வந்து சொல்கிறாங்க. பட் இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான இதில் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு உள்ளேயும் வந்துட்டு அப்படியே வந்து வெளியில் போகிறது வந்துட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு காமெட்டாகவும் வந்துட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து காமெட்னு வச்சுக்கோங்க, அதோட லைஃப் டைம் வந்துட்டு நம்ம சூரியன் பக்கத்தில் வந்துட்டு வர வர என்ன ஆகும் பார்த்தோம்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகி வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து அது இப்போ நார்மலாக வந்துட்டு காமெட், இப்போ நியோவைஸ் காமெட் கூட வந்து நீங்கள் ஃபோட்டோலாம் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வர டைம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து வால் மாதிரி ஒரு டெயில் மாதிரி வந்து வருதுல்ல. ஸோ அது என்ன ரீசன் பார்த்தோம்னா, அந்த காமெட்டோட சர்ஃபேஸ் அதோட சர்ஃபேஸ்லேருந்துட்டு கேஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து எமிட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு டெயில் மாதிரி பின்னாடி வந்து வால் வந்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு எதுவுமே எமிட் ஆகலைல்ல. ஸோ ஹைட்ரஜன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, பட் வந்துட்டு அது வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணுறதுனால வந்து அந்த மாதிரி ஆகலாம். ஸோ இது வந்து காமெட்டாகவும் இருக்காது, பட் வேறு ஏதோ ஒரு வந்து இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்ட்ரி வந்துட்டு இது இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு என்ன நடக்க போகுது இதை பற்றி வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கன்க்ளூஷன் வந்து பண்ண போகிறாங்க இதை பற்றி. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட எர்த்தோட இன்னர் கோர், அதாவது வந்து நம்மளோட எர்த்துக்கு நடுவில் வந்துட்டு பெரிய நெருப்பு குளம்லாம் வந்துருக்குல்ல, அது வந்துட்டு அயனால் மேடப்பானது, அதாவது இரும்பு இருக்குவா. ஸோ அதனால் வந்து மேடப்பானது நடுவில் வந்துட்டு சாலிடாகவும் அதை சுற்றி வந்து லிக்விடாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் நம்மளோட எர்த்துக்கு வந்துட்டு மேக்னட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கொடுக்கறது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஹார்ம்ஃபுல் காஸ்மிக் ரேஸ்லாம் வந்துட்டு எர்த்தில் வந்துட்டு என்ட்ரி ஆகாமல் இருக்கு. ஸோ நம்மளும் வந்துட்டு ப்ரொடக்ஷனாக வந்துட்டு இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு எர்த்தோட இன்னர் கோரில் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இதோட ஏஜ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 100 கோடியிலேருந்து 130 கோடி வருஷத்துக்குள்ளே தான் வந்துட்டு இதோட ஏஜ் இருக்குது, இது ஃபார்ம் ஆகி வந்துட்டு ஏஜ் இருக்குன்னு சொன்னாங்க. முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 560 மில்லியன் இயர்ஸ்னு சொன்னாங்க, பட் அது வந்து கிடையாது. இதோட வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 100 லேருந்து 130 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 லேருந்து 130 கோடியாக வந்துட்டு நம்மள மாதிரி பிளானட் இருக்குல்ல, இந்த மாதிரி எர்த் மாதிரி பிளானட் வந்து அது வந்து ஒரு யங்கர் ஏஜ் தான் வந்து சொல்றாங்க. ஸோ யங்கர் ஏஜ்னா ரொம்ப வந்து ஓல்டஸ்ட் இல்லை, யங்காக தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லாமே வந்துட்டு எப்படி வந்துட்டு எர்த்தோட சென்டரில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஸோ அதே மாதிரி வந்து லேபில் வந்து செட்டப் பண்ணி தான் வந்துட்டு அவங்க ஃபைன் பண்ணாங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, நிறையாவது ஃபெயிலியர் ஆச்சு, பட் வந்துட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு நிறைய பேர்த்துக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, 100 லேருந்து 130 கோடி வந்து வருஷம். ஸோ இதுவே வந்து நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப பெருசா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய ஸ்பீசிஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ மேபி இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அக்யூரேட்டாக வந்துட்டு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட எர்த்தோட அந்த இன்னர் கோர் வந்துட்டு 100 லேருந்து 130 கோடி வந்துட்டு
வருஷம் 130 கோடி வருஷத்துக்குள்ள தான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்துட்டு இன்னொரு இதுவா எப்படி தெரியுமா ஃபைன் பண்ணலாம், நம்ம வந்துட்டு எர்த்து வந்துட்டு பூமியோட சர்ஃபேஸ் இருக்குல்ல நம்ம வந்து இருக்கிறோம், ஸோ அதில் இருந்துட்டு உள்ளே வந்து நெருப்போட குழம்பு வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குல்ல, ஸோ இந்த டிஸ்டன்ஸை வச்சு கூட வந்துட்டு நம்ம வந்து ஏஜை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில கால்குலேஷன்ஸ் மெத்தட்லாம் இருக்குல்ல, ஸோ அதை கூட வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொன்னது ஏதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்பவும் போல் உங்ககிட்ட இருந்து பாய் பாய்.